இது பார்ட் நம்பர் 83, எக்ஸசைஸ் 1.1, க்வெஸ்சன் நம்பர் 7. இதில் யூ ஆர் கிவன் த 7th க்வெஸ்சன். மிஸ்டர் ஆனந்த், ஆனந்துங்கிறவர் வந்து ஹீ பர்ச்சேசஸ் 6 யூனிட்ஸ் ஆஃப் இஜெட். இஜெட்டில் 6 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்பில் அண்ட் செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ். செல்லிங் அப்படிங்கிறப்போ 2 யூனிட்டு எக்ஸில், தென் 3 யூனிட்ஸ் ஒயில. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கு, நான் இதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் நீ கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, செல்லிங் அப்படின்னா ப்ளஸ்ஸு, பர்ச்சேஸ் அப்படின்னா மைனஸ். ஏன் அப்படின்னா, சேல் பண்ணுறப்போ உனக்கு பணம் வந்து கைக்கு கிடைக்குது, அப்போ ப்ளஸ்ஸு. பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நீ கையிலேருந்து பணம் போடுற, அப்போ என்னென்னு போடணும்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ செல்லிங் மீன்ஸ் ப்ளஸ், பர்ச்சேஸ் மீன்ஸ் மைனஸ். ஸோ இது நமக்கு தமிழ் மீடியம் க்வெஸ்சன் பேப்பரில் இது இருக்குது. ஸோ வாங்கியது விட்டுறது, ஸோ வாங்கியது அப்படிங்கிறப்போ மைனஸ், விட்டுறது அப்படிங்கிறப்போ ப்ளஸ். ஸோ இது வந்து க்வெஸ்சன் கொடுத்துருக்கு. இதிலிருந்து அந்த ஒரு 3 ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். யார் யார்? ஆனந்த், தென் அமீர், தென் அமித். இந்த 3 பேரும் விட்டுறது வாங்கியது அந்த பொருட்களுடைய விலையை வந்து நம்ம இங்கே 5000, 2000, 5500, 3 பேரும் வந்து தனித்தனியாக இதை வந்து ஸ்பெண்ட் வருமானம் வந்து கிடச்சிருக்கு. அதாவது பொருளை விற்கிறாங்க, பொருளை வாங்குறாங்க. அந்த வகையில் ஆனந்துக்கு கிடைத்தது 5000 வருமானம், தென் அமீருக்கு கிடைத்தது 2000 வருமானம், தென் அமித்துக்கு கிடைத்தது 5500 வருமானம் வந்து கிடைக்குது. அப்போ 3 பொருள்களுடைய அந்த விலைகளை கண்டுபிடிக்கணும். எக்ஸ், ஒய், இஜெட், இந்த 3 பொருள்களின் விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நான் கருத்து ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 1st க்வெஸ்சன் ஈக்குவேஷன் இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இங்கே மைனஸ் ஏன் வருது அப்படின்னா, வாங்கியது, வாங்கியது அப்படிங்கிறப்போ மைனஸு, தென் விட்டுறது அப்படிங்கிறப்போ ப்ளஸ்ஸு. இது ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த இதை அப்படியே எழுதிட்டு 4th காலத்தில் இதை எடுத்து எழுதுவோம். ஸோ இது வந்து 4th காலத்தில் எழுதிட்டு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி வந்து எழுதிட்டோம். இப்போ நம்ம 1st நான் 0 எலிமெண்ட் வந்து இந்த 2, இதுக்கும் கீழே வரக்கூடிய இந்த 2மே 0, 0 வரணும். அதே மாதிரி இதுவும் 0 வரணும். ஸோ நம்ம அந்த எக்லான் ஃபார்ம், ரெடியூஸ் டு எக்லான் ஃபார்ம் கொண்டு வரப்போ இந்த 3 கண்டிப்பாக நமக்கு 0, 0 வந்தே ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து நம்ம செய்கிறோம். ஸோ இதுக்கு கீழே வரக்கூடிய இந்த எலிமெண்ட் 0 அப்படின்னு வரணும்னா, இந்த அடிப்படை உருமாற்றம், இந்த அடிப்படை உருமாற்றங்கள் எல்லாமே இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஆர் டூ வந்து கிவ்ஸ் 2R2 - 3R1. R2-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், R1-ஐ 3-ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணினா இந்த 1st எலிமெண்ட் வந்து நமக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ 2க்கு கீழே வரக்கூடிய இந்த 3 என்னன்னு மாறிடுச்சு, 0 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அடுத்தது அதுக்கு கீழே வர எலிமெண்ட்டு 0 மாறணும், இந்த 3 0 மாறணும், இந்த 1 0 சொல்லி மாறணும். அப்போ நம்ம இது 0 மாறின பிற்பாடு அடுத்த டிரான்ஸ்போர்ட் நம்ம அடிப்படை உருமாற்றம் என்ன பண்ணுறோம், R3-ஐ 2R3 + R1 மல்டிப்ளை பண்ணி R1 வச்சு ஆட் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் இங்கே எழுதியிருக்கு. ஸோ இங்கே 0, 9 - 4 இந்த 16,000 எழுதிட்டோம். அடுத்தது செகண்ட் ரோவில் வரக்கூடிய, இப்போ 1st ரோவில் வரக்கூடிய நான் 0 எலிமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட் வந்து 0 மாற்றிட்டோம். இதுதான் நமக்கு வந்து ரூல் 1 நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் ரோவில் வரக்கூடிய 1st நான் 0 எலிமெண்ட், இதுக்கு கீழே வரக்கூடிய இந்த 9 என்னவா மாறணும்னா 0 அப்படின்னு சொல்லி மாறணும். இட் சுட் பி 0, இது 0 அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். அப்படி மாறினா தான் நமக்கு அந்த எக்லான் ஃபார்ம் வந்து கரெக்டாக கிடைக்கும். கண்டிஷன் என்னென்னா, 1st ரோவில் வரக்கூடிய நான் 0 எலிமெண்ட், அதுக்கு கீழே வர்ற எலிமெண்ட்டு 0 மாறணும், செகண்ட் ரோவில் வரக்கூடிய 1st நான் 0 எலிமெண்ட்டுக்கு கீழே வர்ற
இந்த 9 என்னவா மாறணும்னா 0 அப்படின்னு சொல்லி மாறணும். அதுக்குரிய ஸ்டெப்பு தான் இங்கே எழுதியிருக்கு. R2-வை 11-ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே 0-1 தென் 2000 வருது. அதுக்கப்புறம் இதை வந்து 9-ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டும் ஆட் பண்ணுறப்போ இந்த இது கிடைக்குது, 00 தென் 14,700 சொல்லி கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பு வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், இது கொஞ்சம் பார்த்துக்க. அதாவது இது வந்து R3 தென் R2 தென் ஆஃப்டர் தட் இந்த R3-னுடைய ஸ்டெப்பு இங்கே எழுதியிருக்கு. இது எல்லாமே எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டு இந்த எக்லான் ஃபார்ம் வந்து நமக்கு கிடச்சி இந்த 3 என்ன ஆயிடுச்சு, 00-னு வந்துடுச்சு. இதுவும் 00 வரலாம், அப்படி வரல அப்படின்னா விட்டுடலாம். அதுக்கு மேக்ஸிமம் 00 எந்த அளவுக்கு கொண்டு வர முடியோ அதை கொண்டு வரணும். கண்டிப்பாக இந்த 3 வந்து 0-னு வரணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஏ மட்டும் எடுத்துக்க, இந்த அணி ஏ மட்டும் எடுத்துகிட்டு அதை பாக்ஸ் போட்டிருக்கு. இது 0 என்ன ஃபஸ்ட் ரோவும் 0 ரோ தென் திஸ் இஸ் 0 ரோ தென் செகண்டும் 0 தென் தேர்ட் ஆல்சோ 0. அப்போ 3 0 ரோஸ் வந்து கிடைக்குது. இப்போ இது 0 இருந்தால் 2 0 தான், பட் இது வந்து 14 இருக்கிறதுனால 3 0 ரோஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து டோட்டலாக இது எடுத்துக்கிறேன், விரிவுபடுத்தப்பட்ட அணி டோட்டலாக எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 0 இது செகண்ட் 0 இது தேர்டு 0. அதாவது இந்த ரோ 0-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 
கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருந்தால் ஜீரோ, பட் ஏதோ ஒரு எலிமெண்ட்டாவது நமக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லிடுறோம், நான் ஜீரோ ரோ அப்படின்னு சொல்லி எழுதிடும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ என்ன இருக்குது, எக்ஸு ஒய்யு இஜெட்டு. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் த்ரீ, நான் ஜீரோவும் த்ரீ. இந்த மாதிரி வந்தால் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன், அதாவது ஒருங்கமைவு உடையது, ஒரே ஒரு தீர்வு உண்டு. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் நம்ம அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து வைக்கிறோம். ஈக்குவேஷனுங்கிறது எங்கேருந்து ஃபார்ம் பண்ணுவோம், இந்த மூணு ஈக்குவேஷன், இந்த மூணு ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிது அப்படின்னா, இதில் இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி இருக்கு இல்லையா, இது 2x + 3y - 6z = 5000. இது எக்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு, ஸோ மைனஸ் ஒய் தென் 2z இது எழுதிக்கணும். அடுத்தது 14z = 7000. இதுலேருந்து இது நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான். இந்த மூணு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த மூன்று பொருட்களின் விலைகள் வந்து 1000, 2000, 500. ஸோ இந்த மூன்று விலைகளையும் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆர்எஸ் வேல்யூ வந்து கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஆர் கெட்டிங் 8000 வரும். தென் 8000 இந்த 3000 மைனஸ் பண்ணினா கண்டிப்பாக வந்து 5000 நமக்கு கிடைக்கும். So the question is over. Thank you.